Hello everyone, this is Parthivan, welcomes you to SAP Views. இப்போ ஒரு பேரண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் கேட்டுட்டு அவங்களே வந்து ஒரு ஸ்லைடையும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் டிவியில் ஒரு நியூஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2023-24 அகடமிக் இயர்லேருந்து, அதாவது 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, 10th to 11th போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 10th passed 11th அட்மிட்டட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 2024 மார்ச் இல்லைன்னா ஏப்ரலில் நடக்கிற பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்ததுங்க சார் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு ஸ்லைடையும் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. என்னது அப்படின்னா, அது 11th ஸ்டாண்டர்டுக்கு 2023-24 பப்ளிக் எக்ஸாம் இல்லை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th 3 வருஷம் கண்டினியூஸாக பப்ளிக் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கான சுமைகள் அதிகமாயிரும். அதனால் 11th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதா ஒரு ஆலோசனை நடந்துகிட்ருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஒரு நியூஸ் வந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் ஜாலி மூடில் தான் இருந்தாங்க. ஆனால் அது வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவித்து பள்ளி கல்வித்துறையே ஒரு டிவி நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023-24 கல்வியாண்டில், அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி ஆகிட்டு 11ஆம் வகுப்பில் சேர்க்கைக்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள், அவங்க 2024 மார்ச் அண்ட் ஏப்ரலில் பப்ளிக் எக்ஸாம் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்த நியூஸை பற்றி பள்ளி கல்வித்துறை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு நியூஸ் ஏதாவது வந்ததுன்னா அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மீடியா வந்து அந்த மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் வந்து எவ்வளோ வைரலாக முடியுமோ வைரல் ஆகுது. அதை நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய உண்மைத்தன்மையை ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதனுடைய ஸ்லைடையும் நான் டாப் ஆஃப் தி வீடியோவில் கொடுத்துருக்குறேன், எண்ட் ஆஃப் தி வீடியோலையும் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +1 பொதுத் தேர்வு ரத்து என்ற தகவல் உண்மை அல்ல. ஓகேங்களா, இது எங்கே வந்ததுன்னா புதிய தலைமுறை நியூஸில் வந்திருக்குது. +1 பொதுத் தேர்வை ரத்து செய்ய பரிசீலிப்பதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை. ஓகேங்களா, இது வந்து பள்ளிக்கல்வித்துறையே வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டே 1லிருந்தே நீங்கள் எப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்களோ அப்போ இருந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேர்வு ரத்து தொடர்பாக எந்த ஒரு ஆலோசனையும் அரசு மேற்கொள்ளவில்லை பள்ளி கல்வித்துறை. ஓகேங்களா, ஓகே ரைட். இப்போது நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போது கமெண்ட் செஷனில் நீட் 2023 எக்ஸ்பெக்டட் மார்க்கு ஓஎம்ஆரை பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எக்ஸ்பெக்டட் மார்க் எவ்வளோ வந்திருக்குது, எனக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செஷனில் லைனாக கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் இது வரைக்கும் ஒரு 45-50 கமெண்ட்ஸை எடுத்து 2 லைவ் செஷன் முடிச்சிட்டேன். 3வது இன்னமும் வந்துட்டுருக்குது. அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே அதுக்கான ப்ரிப்பரேஷனை முடிச்சுட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் லைவில் போஸ்ட் பண்ணிடுறேன். நைட் பார்க்க முடியாதவங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த கமெண்ட் செஷனில் வந்த இந்த எக்ஸ்பெக்டட் மார்க் அண்ட் ப்ரெடிக்டட் காலேஜுக்கு இதோட நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் வேண்டாங்களே, ரேங்க் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி லைவ் செஷனை வச்சுட்டு, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், என்ன ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும், தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும், எம்சிசியினுடைய ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட், அதாவது ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கோர் கார்ட்லேயே வந்துடும். அதையும் சேர்த்து போட்டோம்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரைக்கும் வந்த கமெண்ட்ஸுக்கு இன்றைக்கி நைட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்களோ தேவைப்படுறவங்க நைட் பார்த்துக்குங்க.
அப்படி நைட் பார்க்க முடியாதவங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. திரும்பவும் இன்னைக்கு நைட்டு லைவ்ல வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கு காலையில் வீடியோவாக பார்த்துக்கணும்.